ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இயற்கையின் இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தேனில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் தேன் சாப்பிட்லாமா, டயபெட்டிஸ் இருக்கவங்க தேன் சாப்பிட்லாமா, அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு எந்த விதமாக தேன் கொடுத்தா நல்லது, நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு தேன் வந்து எப்படி யூஸ் ஆகும், சளி இருமல் தொண்டை வலி போக்குறதுக்கு தேன் வந்து எந்த விதமாக பயன்படும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த இயற்கை நம்மளுக்கு பல பொருட்களை கொடுத்துருக்கு, அதில் சிறந்தது வந்து தேன். நம்ம முன்னோர்கள் காலத்தில் தேனை வயிற்றின் நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுத்தமான தேனில் பார்த்தீங்கன்னா 70 வகையான வைட்டமின் சத்துக்கள் அடங்கி இருக்கு. நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தேனில் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை குறைக்கும். பொதுவாக தேனில் இருக்கக்கூடிய தனித்துவமான இனிப்பு அதிக உடல் எடை குறைக்கிறதுக்கு தனித்துவமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம குடிக்கக்கூடிய பானங்களில் சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து நம்மளுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும். காலையில் மற்றும் நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சூடான பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நீரிழிவு நோய் குணமாகும். தேனில் குளுக்கோஸ் அளவு 45-64 வரைக்கும் மாறுபடுகிறது. உடலில் சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கவங்க இந்த தேன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்சுலின் அளவு வந்து அதிகரித்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படும். சர்க்கரை நோய் உடலில் அதிகமாக இருக்கவங்க அரை ஸ்பூன் தேனை டீ அப்படி இல்லைன்னா ஓட்ஸில் கலந்து தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படும். அடுத்து காயங்கள் மற்றும் தீக்காயங்கள் ஆறும். ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி காயங்கள் மற்றும் தீக்காயங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாள் ஆனாலும் ஆறாமல் அது அப்படியே வந்து தழும்பாக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க அந்த காயங்கள் மேலே தேனை வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காயங்கள் வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். அந்த இடத்துல வந்து தழும்புகளும் வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். அடுத்து நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும். வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் போட்டு தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். பொதுவாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்மளோட உடம்பில் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போகிறது இந்த சிவப்பு அணுக்கள் தான். இரும்பு சத்து குறைபாடு, இரத்த சோகை, மூச்சு திணறல், மனச்சோர்வு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தேன் வந்து சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அடுத்து தேன் வந்து நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. தேனில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பொதுவாக தேன் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி கொலஸ்ட்ரால் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இதயமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தினந்தோறும் தேனை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்து தேன் வந்து எலும்புகளை பலப்படுத்தும். நம்மளோட எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் மற்றும் வைட்டமின் டி வந்து மிகவும் முக்கியமான சத்துக்கள். ஸோ தேனில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் மற்றும் வைட்டமின் டி வந்து அதிகமாகவே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி பல்வேறு ஆய்வுகளில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிப்படுறவங்க, கால்சியம் குறைபாடுனால அவதிப்படுறவங்க இந்த தேனை வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடு வந்து சரியாயிடும். அடுத்து குழந்தைகள் நன்றாக தூங்கிறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தேன் வந்து கட்டாயமாக இருக்கும். பல்வேறு ஆய்வுகளில் தேன் வந்து குழந்தைங்களோட தூக்கத்தை மேம்படுத்தும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சமாக தேன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நல்ல தூக்கத்துக்கு உதவியாக இருக்கும் மற்றும் இரும்பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். அடுத்து தேன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தேனில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வராமல் தவிர்த்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேன். அடுத்து செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது இந்த தேன். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வாயு தொல்லை பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கு தேன் வந்து சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அடுத்து மலச்சிக்கலை குணப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக தேன் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா
வயிறு வந்து சுத்தமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். அடுத்து சளி இருமலை குணப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு வந்து காலமாற்றங்கள்னால அடிக்கடி வந்து சளி இருமல் ஏற்படும். முக்கியமாக வந்து மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அதிகமாக வந்து சளி இருமல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சளி இருமல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மற்றும் தேன் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் பதிலாக ஏலக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பெரியவங்களாக இருக்கட்டும், அடிக்கடி ஞாபக மறதி பிரச்சனைனால் அவதிப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க தினந்தோறும் தேனை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அடுத்து பேச்சு திறனை அதிகரிக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்து பேசுறதுக்கு சிரமப்படுவாங்க, அதாவது ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு அதிக நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கு வல்லாரக்கீரை பொடியோட கொஞ்சமாக தேனை கலந்து வெறும் வயிற்றில் தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும், அவங்களோட பேச்சு திறன் வந்து அதிகரிக்கும். அடுத்து தேன் வந்து நம்மளோட ஸ்கின்னை ஒயிட் ஆகிறதுக்கு, க்ளோயிங்காக ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தேன் மற்றும் வெள்ளேரிக்காய் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ்க்கு மற்றும் கழுத்தில் படுற மாதிரி போடுங்க. வாரத்தில் 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வரலாம். ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணாதவங்க தினந்தோறும் தேனை சாப்பிட்டு வந்தாலே போதும், உங்களோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக சேஞ்ச் ஆகும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் தேன் சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். கர்ப்பகாலத்தில் குழந்தையின் வளர்ச்சி அதிகரிக்கும் போது நெஞ்சரிச்சல் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைனால நிறைய பெண்கள் அவதிப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க ஒரு டம்ளர் விதுவிதுப்பான பாலில் கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சலை குணமாக்கி உங்களோட தூக்கத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து தேன் வந்து ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்கும். பொதுவாக ஆஸ்துமா பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தேனில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தொண்டைவலி பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்பட்டு வருவாங்க. தொண்டைவலி வந்ததுன்னா ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும் தொண்டை பகுதியில் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி தொண்டைவலி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தொண்டை வலி மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து குணமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த தேனை தினந்தோறும் சாப்பிடுவாங்க. நீங்கள் தினந்தோறும் குடிக்கிற டீ, காஃபி, பால், ஜூஸ் இதில் எல்லாமே வந்து சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, அதனோட முழு நன்மைகளை வந்து பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தேனில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.